والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ولا تسبوا الذين يدعون من دون الله فيسبوا الله عدوا بغير علم. قال النبي صلى الله عليه وسلم: الخلق كلهم عيال الله. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உள்ள அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும் எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. அண்ணலம் பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடங்கி இஸ்லாமிய கிலாபத் ஆட்சியின் தொடர்ந்து பன்முக சமூகங்களுக்கு மத்தியில்தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிந்து வியாபித்திருந்தது. மதினாவிலே யூதர்கள் மூன்று கூட்டத்தினர் இருந்தனர். பனு நலீர், பனு குறைலா, பனு கைனூக்கா. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா சென்றவுடன் அந்த யூதர்களிடம் ஒரு நல்லுறவை, நட்புறவை ஏற்படுத்தி ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். சமூக நல்லிணக்கத்திற்கான ஒரு வித்தை முதல் பணியாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடங்கி வைத்து எந்த அளவிற்கு என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்த ஆடையில் உயர்தரமான ஒரு ஆடை இருந்தது. அந்த ஆடை யூதர்கள் அன்பளிப்பாக கொடுத்தது என்றால், மாற்று மத சகோதரர்களுக்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு நல்லுறவோடு இருந்ததற்கான சாட்சி இன்னும் பல இருக்கின்றன. அசுர பலத்துடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இஸ்லாமியர்களும் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் கூட எந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நாங்கள் நசுக்கப்படுகின்றோம், அநீதம் இழைக்கப்படுகின்றோம், எங்களுடைய உரிமைகள் பறிபோய்விட்டன என்று யாரும் கூக்குரலிட்டதாக சொன்னதாக வரலாற்று பதிவை பார்க்க முடியாது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்ரானுடைய ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஒப்பந்தம். நசரானியர்களுடன் செய்த அந்த ஒப்பந்தத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பார்கள், தாய் கிறிஸ்தவராக இருந்து மகன் முஸ்லிமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தாய் தன் மகனை மாதா கோயிலுக்கு அழைத்து என்னை செல் என்று சொன்னால், மகன் தாயை மாதா கோயிலுக்கு அழைத்து செல்ல வேண்டும். அவங்க தாய்க்கு நடக்க முடியவில்லை என்றால் தூக்கிக் கொண்டு செல்ல வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், பிற மதத்தின் இருப்பை சகித்துக் கொள்ளக்கூடிய சகிப்புத்தன்மை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்ததின் காரணமாகத்தான் முஸ்லிம்களுக்கும் நசரானியர்களுக்கும் பிரச்சனை வந்தாலும், யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியிலும் பிரச்சனை வந்தாலும் மாற்று மத நண்பர்கள் சொல்வார்கள், வாருங்கள் உங்கள் நபியிடம் சொல்வோம், அவரிடம் சென்றால் நீதம் கிடைக்கும் என்று அவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பிடிக்காத மதத்தவர்களாக இருந்தாலும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தன் திருமறையிலே வேறொரு வசனத்திலே கூறுவான், அதற்காக வேண்டி அவர்களுக்கு நீதம் செலுத்துவதில் நீங்கள் தவறு செய்து விடாதீர்கள் என்று. ஆக பிற மதத்தின் இருப்பையும் பொறுத்து சகித்துக் கொண்டார்கள். ஒரு யூத பெண்ணினுடைய ஜனாசா செல்லும் பொழுது மாணவி எழுந்து நின்றார்கள், சஹாபிகள் கேட்டார்கள், அது யூத ஜனாசாவாயிற்று என்று.
அலைசத் நஃப்சன் அதுவும் ஒரு ஆத்மா அல்லையா என்று பெருமானார் எழுந்து நின்ற பொழுது இஸ்லாத்தினுடைய சமய கோட்பாடுகள் எழுந்து நின்றது என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற மதத்தவர்களுடனான அவருடைய நட்புறவு அந்த அளவுக்கு இருந்தது என்பதை பார்க்கின்றோம். நட்புறவோடு இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் உள்ள ஒருவரை அப்துல்லாஹ் இப்னு உமையா என்ற சஹாபி எதிரி என்று தவறாக வெட்டிவிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அறிந்து அந்த கூட்டத்தாருடன் பேச்சுவார்த்தை நடத்தி எப்படி ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லிமை கொன்றுவிட்டால் எப்படி பரிகாரம் செய்ய முடியுமோ, 100 ஒட்டகை அதற்கு பிணையத்தொகை, ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லிமை கொன்றுவிட்டால் அதற்கு தண்ட குற்றமாக பெறக்கூடிய பணம் 100 ஒட்டகை என்று இஸ்லாமிய சட்டம். அதை மாற்று மத ஒப்பந்தத்தில் உள்ளவர் கொல்லப்பட்டதின் காரணமாக அந்த நஷ்ட ஈட்டை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கினார்கள் என்றார். ஒரு முஸ்லிமுக்கு செய்யப்படக்கூடிய அதே நீதத்தை மாற்று மதத்தவர்களுக்கும் வழங்கி மத கலவரம் ஏற்படாமல் அடக்கினார். அம்ரு இப்னு ஆஸ் அபூர்வ ஆழ்மை மிக்க மிஸ்ரினுடைய கவர்னர், நீதமான ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் பன்முக சமூகம் வாழக்கூடிய அந்த நாட்டில் இயேசுவின் சிலை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அவர்கள் சிலை வைத்திருந்தார்கள், அதனுடைய மூக்கு உடையப்பட்டிருந்தது. கிறிஸ்தவர்கள் கொந்தளித்து கவர்னரிடம் குறைபட்டார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், எனக்கு 3 நாட்கள் அவகாசம் கொடுங்கள், அந்த 3 நாட்களுக்குள் உங்களுக்கு நான் நீதம் செலுத்தவில்லை என்றால் என்னுடைய மூக்கை நீங்கள் அறுத்துவிடலாம், அல்லது எனக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ அந்த தண்டனையை நீங்கள் எனக்கு நிறைவேற்றலாம் என்ற உரிமையை கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு கொடுத்தார்கள். தன்னுடைய அவையில் இருக்கக்கூடிய ஒற்றர்களையும் உளவாளிகளையும் அனுப்பி முஸ்லிம்களுக்கு மத்தியில் யார் இதை செய்திருப்பார்கள் என்று ஆய்ந்தறிந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாசப்பட்டறையில் பட்டை தீட்டப்பட்ட முஸ்லிம்கள் யாரும் அதை செய்யவில்லை என்பது தெரிய வந்தது. ஆனாலும் யார் செய்தவர் என்று தெரியவில்லை. எனவே 3வது நாள் கிறிஸ்தவ சமூகத்திற்கு மத்தியில் தன்னை ஒப்படைத்தார்கள். நீங்கள் என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ அந்த தண்டனையை எனக்கு நிறைவேற்றுங்கள் என்று சொன்ன பொழுது இஸ்லாத்தினுடைய அந்த மாற்று மதத்தவர்களுக்கு மத்தியிலும் கூட நீதி வலுவா அந்த தன்மையை பார்த்து கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்ற நோக்கத்திற்காக கிறிஸ்தவனை ஒருவன் அந்த தவறை செய்தவன் அவனே வந்து ஒப்புக்கொண்டு இஸ்லாத்தினுடைய நீதத்தை மெச்சி இஸ்லாத்தை தழுவியதாக நாம் வரலாற்றில் பார்க்கின்றோம். அதே அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் மஸ்ஜிதினுடைய விரிவாக்கத்திற்காக ஒரு வயோதிக பெண்மணியினுடைய ஒரு சிறிய நிறத்தையும் சேர்த்தால்தான் மஸ்ஜிதினுடைய அழகு பெறும் என்பதற்காக அதற்கு பன்மடங்கு விலை கொடுத்து அந்த வயோதிக பெண்மணியிடம் அந்த நிறத்தை கேட்டபொழுது இது எனது பாரம்பரிய சொத்து, இதை நான் தரமாட்டேன் என்றார்கள். இருந்தாலும் இஸ்லாமிய அந்த மஸ்ஜிதினுடைய கட்டமைப்பிற்காக அந்த நிலம் தேவைப்பட்டது என்பதற்காக பன்மடங்கு காசை அவர்களுக்கு என்ன செய்யாங்க கட்டாயமாக கொடுத்து மஸ்ஜிதை கட்டிவிட்டார்கள். அந்த வயோதிக பெண்மணி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடம் சென்று, என்னுடைய சம்மதம் இல்லாமல் என்னுடைய நிலத்தை கையகப்படுத்தி பள்ளிவாசலை எடுத்து எழுப்பிவிட்டார்கள் என்று சொன்னபொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கட்டிய பள்ளியை இடித்து அந்த வயோதிக பெண்மணிக்கு அந்த இடத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கினார்கள் என்று பார்க்கும் பொழுது பிற சமய மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய ஆட்சி எப்படி நடந்தது என்பதையும் எப்படி நிலைநாட்டினார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்றார்கள். அவர்களிடம் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற வாள் துல்ஃபிகார் என்ற அந்த வாள் அது தொலைந்து விட்டது. அது ஒரு யூதனுடைய கையில் இருப்பதாக அறிந்து தனக்கு கீழ் பணியாற்றக்கூடிய காலி ஷுரை அவர்களிடம் சென்று முறையிடுகின்றார்கள், என்னுடைய வாள் இன்ன யூதனிடம் இருக்கின்றது என்று. யூதன் வரவழைக்கப்பட்டான், வாள் அவனிடம் இருந்தது. இது யாருடைய வாள் என்று கேட்டபொழுது தன்னுடைய வாள்தான் என்று 2 பொய்யான சாட்சிகளை அவன் கொண்டு வந்து விட்டான்.
علي رضي الله تعالى عنه அவரிடம் இந்த வாள் யாருடைய உங்களுடையது தான் என்பதற்கான சாட்சி என்ன என்று கேட்டபொழுது ஹசன் ஹுசைன் رضي الله அவர்களை அழைத்து வந்தார்கள் தனக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய காலி ஷுரைஹ் சொன்னார்கள் ஹசன் ஹுசைன் அவருடைய சாட்சிகள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றார் ஜனாதிபதி கேட்டார்கள் நபித்துவ நாவால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோன வாலிபத்தின் தலைவர்கள் என்று போற்றப்பட்ட ஹசன் ஹுசைனுடைய சாட்சிகளா ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்கின்றீர்கள் என்று கேட்டபொழுது காலி ஷுரைஹ் சொன்னார்கள் அதே எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கூறினார்கள் தந்தைக்கு ஆதரவாக மகன் சொல்லப்படக்கூடிய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது பிற மனிதர்கள் தான் சாட்சி சொல்ல வேண்டும் காலிக்கே தெரிஞ்சாலும் காலி சாட்சி சொல்ல முடியாது வேறு சாட்சி அதுதான் இஸ்லாமிய சட்டம் காலிக்கே தெரிகிறது அந்த வாள் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய வாள் தான் என்று ஆனால் காலி தன்னுடைய சாட்சி அங்கு வைக்க முடியாது எனவே வாள் யூதனுக்குத்தான் சொந்தம் என்று அவர்கள் தீர்ப்பளித்த பொழுது யூதனே வேந்து விட்டான் நாட்டை ஆளக்கூடிய ஜனாதிபதி அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்கக்கூடிய காலி அதை பொருந்திக் கொள்ளக்கூடிய ஜனாதிபதி இஸ்லாத்தில் இப்படிப்பட்ட ஒரு நீதம் பிற சமயத்திற்கும் மத்தியிலேயும் இந்த நீதத்தை வழங்கக்கூடியது என்றால் அது இஸ்லாம் அந்த மார்க்கம் உண்மையான மார்க்கம்தான் என்று இஸ்லாத்தை தழுவியதை பார்க்கின்றோம் இப்படி சமயங்களுக்கு மத்தியில் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாழ்ந்தும் வழிமொழிந்தும் காட்டுகின்றார்கள் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையிலே கூறுகின்றான் வலா தஸுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ் ஃபயஸுப்புல்லாஹ அதுவும் பிகைர் இல் அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்கக்கூடிய அந்த போலி தெய்வங்களை நீங்கள் திட்ட வேண்டாம் அப்படி நீங்கள் திட்டினால் அவர்கள் அறிவின்மை காரணமாக பதிலுக்கு அல்லாஹ்வை திட்டுவார்கள் கதான் இந்த ஆயத்தின் முடிவில் அல்லாஹ் என்ன சொல்றான் கொதாலிக்கு செய்யன்னா நாம் தான் அதை வணங்குறதுக்கு நாம் அவனுக்கு அழகாக்கி வச்சிருக்கிறோங்கிறான் எனவே பிற தெய்வங்களை திட்ட வேண்டாம் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையில் உள்ளது லா இக்ராஹ ஃபித்தீன் மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை இந்த வசனம் இறங்கியதின் பின்னணி என்ன என்றால் இஸ்லாம் மதீனாவிற்குள் நுழைவதற்கு முன்பு அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற இரண்டு கூட்டத்தார்கள் மதீனாவாசிகள் இருந்தார்கள் இவர்களை யூதர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார்கள் அவர்கள் அவரிடம் சொல்லி வைப்பார்கள் குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் அந்த யூதர்களுடைய பாதிரிமார்கள் உள்ளவர்கள் குருக்கள் சொல்வார்கள் குழந்தை பாக்கியம் வேண்டுமென்றால் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை யூத மதத்தில் நான் சேர்த்து விடுவேன் என்று நீங்கள் நேர்ச்சை செய்யுங்கள் என்று அவர்களை தூண்டுவார்கள் இயற்கையாக அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் இருந்தால் இவங்க நேர்ச்சை செய்ததின் காரணமாக குழந்தையை தன்னுடைய குழந்தையாகத்தான் இருக்கும் ஆனால் யூத மதப்படி அவர்கள் வளர்க்குவார்கள் யூதத்தினுடைய மதமாக அவர்கள் மாறிவிடுவார் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்தவுடன் இஸ்லாம் வேகமாக பரவியது இப்பொழுது என்ன ஆயிற்று என்றால் பெற்றோர்கள் முஸ்லீமாகி இருக்கின்றார்கள் பிள்ளைகள் யூதர்களாக இருக்கின்றார்கள் எனவே இஸ்லாத்தின் மாண்பையும் உயர்வையும் அறிந்த அந்த பெற்றோர்கள் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் கட்டாயமாக இஸ்லாத்திற்கு கொண்டு வருவோம் என்று சொன்ன பொழுதுதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தை இறக்குகின்றான் லா இக்ராஹ ஃபித்தீன் மார்க்கத்தில் நிர்பந்தம் என்பது இல்லை நிர்பந்தமாக ஒருவனை கட்டாயமாக கலிமா சொன்னால் உண்மையாக அவன் முஸ்லீமாக ஆக முடியாது கட்டாயமாக இஸ்லாத்தில் உள்ளவரை இஸ்லாத்திலிருந்து வெளியேறுமாறி அவனை கட்டாயப்படுத்தி வேற வார்த்தை சொன்னாலும் அவனை முஸ்லீமிலிருந்து அவன் வெளியிலே கொண்டு வர முடியாது அவன் முஸ்லீமாகத்தான் உள்ளத்தில் அவனுடைய ஈமான் இருந்தால் அவன் முஸ்லீமாக இருப்பான் எனவே நிர்பந்தத்தின் காரணமாக ஒருவனை இஸ்லாத்திற்குள் நுழைவிக்கவும் முடியாது இஸ்லாத்திலிருந்து நிர்பந்தத்தின் காரணமாக இஸ்லாத்திலிருந்து வெளியாக்கவும் முடியாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய சித்தாந்தங்களில் ஒன்று இஸ்லாம் என்றால் சரணடைதல் முற்றிலுமாக அல்லாவிடம் ஒப்படைத்தல் என்பது ஒரு பொருள் மற்றொரு பொருள் இஸ்லாம் அமைதி சாந்தி அன்பு என்ற அர்த்தத்தை துணிக்கக்கூடியது தன்னுடைய சமுதாயத்திற்கு இஸ்லாத் என்ற பெயரை வைத்து
அதன் தூதராக ரஹ்மத்துன் லில் ஆலமீன் அகிலங்களுக்கு அருள் பிழம்பாக ரஹ்மத்தாக இருக்கக்கூடிய ரசூலை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தில் தீவிரவாதத்திற்கும் கட்டாயப்படுத்துவதற்கும் பொதுநல பங்கம் முளைவிப்பதற்கும் எந்தவிதமான மார்க்கத்தில் அனுமதியும் இல்லை. அப்படி செய்யக்கூடிய மார்க்கமும் இஸ்லாம் அல்ல. அப்படி செய்தால் அது அவர்கள் இஸ்லாத்தினுடைய முழுமையில் அவர்கள் இல்லை என்பது பொருள். இப்படி தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து வழிமொழிந்து நமக்கு காட்டியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். உசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, எனவே பெத மதத்தினுடைய இருப்பையும் சகிப்பது, அவர்களுக்கு மத்தியிலே நீதத்தை வழங்குவது எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்றால் முதலில் நம்மிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். நம்மிலே பலர்கள் பல கருத்துக்களிலும் பல கருத்து வேறுபாடுகளிலும் இருக்கலாம். ஹாலித் பின் வலீத் தினவெடுத்த போர் மறவர், அவர்களுக்கும் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கும் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்தது. அவர்களுக்கு மத்தியிலே போய் அவர்களிடம் கேட்டார்கள், அபு சாத் பின் அபி வக்காஸ் அவர்களை பற்றி நீங்க என்ன நினைக்கின்றீர்கள் என்று. இன்னமா பைனனா லம் யபுலுகு தீனனா, அருமையான ஒரு வார்த்தை சொன்னார்கள். எங்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருப்பது உண்மைதான், அது எங்களுடைய தீனை பாதிக்கவில்லை, தீனை அதை என்ன செய்யல கெடுக்கவில்லை. இதே போன்றுதான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு ரோமனுடைய அரசர் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடிதம் எழுகின்றார். என்னிடத்திலே ஆள்பலம் ஆயுத பலம் வாகன வசதிகள் அனைத்தையும் நான் தருகின்றேன், அலியை ஒரு கை பார்த்து விடலாம் என்று கடிதம் எழுதிய பொழுது அந்த கடிதத்திலேயே முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடிதத்தை எழுதிய வரலாற்று பதிவு இருக்கின்றது. யா கிலாபர் ரோம், ரோமினுடைய நாயே, என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எங்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் தானே தவிர எங்களுடைய தீனை அது பாதிக்கவில்லை. இதே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரோமை எதிர்த்து போர் செய்தால் அந்த போரின் சாதாரண சேனை சிப்பாயாக நானும் வருவேன், எதிரிகளுடைய தலையை கொய்து அதே அலி ரலியல்லாஹு காலிலே சமர்ப்பிப்பேன் என்று பதில் கடிதம் எழுதிய வரலாற்று பதிவை பார்க்கின்றோம். எனவே பிற சமயத்தோடு இருக்கக்கூடிய நட்புறவை முதலில் நம்மிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஸ்பெயின் அழிந்த வரலாற்றை நாம் பல காரணங்கள், அதில் ஒரு காரணம் உளவாளி ஒருவர் ஒரு சிறந்த ஒரு ஆலிமிடம் சென்று மக்களுக்கு மத்தியில் குகைவாசிகளுடைய அந்த குகை தோழர்களோடு சென்ற நாய் வெள்ளையா கருப்பா என்று மக்களுக்கு மத்தியிலே ஒரே குழப்பமாக இருக்கின்றது. நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள், இல்ல அந்த நாய் வெள்ளதான், அப்ப நீங்க ஜும்மா பயான்ல சொல்லி மக்களுக்கு மத்தியில் அதை ஆதாரத்தோடு நீங்கள் நிரூபியுங்கள் என்று சொன்ன இன்னொரு இமாமிடம் போய் சொல்லி மக்களுக்கு மத்தியிலே அந்த நாய் கருப்பா வெள்ளையா என்று பேதகம் இருக்கின்றது, அவர் வெள்ளை என்றார் இந்த இமாம் கருப்பு என்றார், ஜும்மா முடிந்தது, மக்களுக்கு மத்தியிலே இரண்டு பிரிவாக மாறியது. குகைவாசிகளுடைய நாய் கருப்பு என்று ஒரு கூட்டம், அது வெள்ளை என்று ஒரு கூட்டம், இருவரும் அடித்துக் கொண்டார்கள். பிரச்சனை பூதாகரமானது. நாளை கபூர்ல நாயை பத்தி கேட்க போறானா அல்ல, இன்று உபரியான விஷயங்களை பற்றித்தான் நாம் தர்க்கம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஃபர்லும் இல்லை சுன்னத்தும் இல்லை, அது செய்தாலும் தொழுகக்கூடும் செய்யாவிட்டாலும் தொழுகக்கூடும். அப்படியான உபரியான விஷயங்களில் கவனம் செலுத்தி நம்முடைய ஒற்றுமையை குலைத்து அந்த பலஹீனத்தை பயன்படுத்தித்தான் எதிரிகள் அவர்கள் மெஜாரிட்டி ஆகிவிடுகின்றார்கள். தீன் என்று வந்துவிட்டால் யாரை நாம் நியமிக்க வேண்டும் என்று வந்துவிட்டால் அந்த விஷயத்திலாவது ஒன்றுபட வேண்டும். அப்பொழுது நம்முடைய சக்தியும் நம்முடைய பலமும் ஓங்கும் உறுதியாகும். ஒரு விஷயம் என்றால் இவர்கள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் என்று உணர வைக்க வேண்டும்.
நமக்குள் எத்தனை பிரிவு இருக்கின்றன என்று நமக்கு தெரியாது. எதிரிகள் சொல்றான் 45 பிரிவு நேற்று வரைக்கும். இப்படி நம்முடைய பலகீனத்தை அவர்கள் அறிந்திருக்கின்றார்கள். எனவே பிற மதத்தோடு நடப்பதற்கான முதல் பணி நமக்குள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கிருந்துதான் அந்த ஒற்றுமையை ஆரம்பிக்க வேண்டும் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். முதல் களத்திலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அருளினால் கிடைக்கப்பட்ட இடத்திலே தண்ணீர் தடாகம் இருந்தது. எதிரிகள் நல்ல இடத்தில் இருந்தாங்க, அங்க தண்ணீர் இல்லை. தண்ணீரின் தாகத்தினால் அவர்கள் தளபதி வலீதிடம் போய் முறையிடுகின்றார்கள், நாங்களும் தாகித்திருக்கின்றோம், எங்களுடைய வாகனங்களும் தாகித்திருக்கின்றன, தாகத்தினாலேயே நாங்கள் பலகீனமாகி விடுவோம், என்ன செய்வது என்று சொன்ன பொழுது வலீது கூறினான், நான் ஒரு யோசனையை சொன்னால் என்னை நீங்கள் ஏசக்கூடாது, சொல்லுங்கள் என்றால் தாகத்தினால் தண்ணீர் தேவை அப்படி இருக்கின்றது. வலீது சொன்னார், எதிரணியில் இருக்கக்கூடிய முகம்மதிடம் போய் தண்ணீர் அழுவதற்கு அனுமதி கேளுங்கள், அவர் தண்ணீர் தருவார் என்றார். நாளை வாழ்வா சாவா என்று யுத்தம், இன்று தண்ணீர் தேவை. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் போய் கேட்டார்கள். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் அழுவதற்கு சஹாபிகளிடம் கூறி அனுமதி கொடுத்தார்கள் என்றால் நமக்கு வெற்றிக்கான வாய்ப்பு நமக்குள்ள உள்ள கருத்து வேறுபாடுகளை களைந்து மற்றவர்களையும் நம் அன்பால் நாம் ஈர்த்து கொள்ள வேண்டும். சாதாரண ஒரு விஷயங்களின் காரணமாக, இஸ்லாத்திற்கு புறம்பான விஷயங்களின் காரணமாக சொல்லப்போனால் போதையில ஒருவன் தவறு செய்வான். அந்த தவறு எப்படி ஆளப்படுகின்றது ஊடகங்களால் என்றால், மற்ற பிற சமயம் என்றால் அவனுடைய பெயர் மட்டும் வரும். அதே இஸ்லாமியனாக இருந்தால் இஸ்லாமிய தீவிரவாதி என்றவர். ஏனென்றால் நீ மார்க்கத்துக்கு முரணான செய்யையை செய்வதின் காரணமாக பல விளைவுகளை ஏற்படுத்தது. இது கடந்த சில ஆண்டுகளில் இலங்கையில் நடந்து 63 பள்ளிவாசிகள் நொறுக்கப்பட்டன, ஜும்மா நடக்காமல் போனது, போதையின் காரணமாக ஏற்பட்ட ஒரு பிறழ்வு, நீங்கள் படித்திருப்பீர்கள். அதேபோன்றுதான் கர்பலா களத்திலே மறுநாள் யுத்தம், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைமையிலே ஜமாத் நடக்கின்றது. எதிரணியும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஜமாத்திலே கலந்து தொழுத வரலாற்றை பார்க்கின்றோம். எனவே நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நம்முடைய தீனை பாதித்து விடக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருந்தால் நம்முடைய ஒற்றுமை ஓங்கும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதன் மூலமாக நமக்கு பல வெற்றிகளை தருந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.